ஹலோ நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் என்ன கிரியேட்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தி வேர்ல்டே ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய டிவி சீரியஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஒரு எபிசோட் வைஸாக பார்த்தோன்னா நமக்கு பல வருஷம் ஆகும். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் குறைவான நேரத்தில் நான் சொல்ல முயற்சிக்கிறேன். வெஸ்ட்ராஸ் அப்படின்ற இடத்த ஒரு ஏழு ராஜ குடும்பங்கள் அதை சரியாக பங்கு போட்டு அதை ஆண்டுட்டு வராங்க. அந்த ஏழில் ஒரு நாலு ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் பவர்ஸ் அதாவது அதிகமாக இருக்கும். மற்றதை பற்றி கூட தெரிஞ்சுக்கலனாலும் அந்த நாலு ஃபேமிலியோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஸ்டோரி ஓரளவுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த நாலு ஃபேமிலி என்னென்னா, டர்கேரியன், லானிஸ்டர், பராத்தியன், ஸ்டார்க் ஃபேமிலி. பட் இந்த ஏழு கிங்டமுமே ஒரு பிளேஸ்க்காக அடிச்சுக்குவாங்க. அது எந்த பிளேஸ்னால் அயன் த்ரோன். அந்த அயன் த்ரோன்னா என்னென்னா, அதாவது தோற்ற மன்னர்களுடைய வாளால் வச்சு ஒரு செய்யப்பட்ட ஒரு அரியணை. அந்த அரியணையை தான் பிடிக்கணும்னு எல்லா மற்ற ராஜ்யங்களும் நினைப்பாங்க. இப்போ யார் அந்த அயன் த்ரோன் ஆண்டுட்டு இருக்காங்கன்னா, தி ராபர்ட் பராத்தியன் அண்ட் சர்சி, குயின் பேர் நேம் வந்து சர்சி, அவங்க ரெண்டு பேரும் ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த ராபர்ட் பராத்தியனை கொண்டுட்டு இந்த லானிஸ்டர் ஃபேமிலி, சர்சி அவங்களோட பையன், அவங்க வந்து ஆள வராங்க. பட் அந்த சர்சிக்கும் ராபர்ட் பராத்தியனுக்கும் குழந்தை இருக்கும், பட் அவங்களுக்கு பிறந்ததாக இருக்காது. இந்த சர்சி வந்து தவறான தம்பி கூட உறவு வச்சு அவங்க கூட மூணு குழந்தைய உருவாக்கி அதை வந்து அந்த அயன் த்ரோன் அரியணை மேலே உட்கார வைப்பான். அந்த விஷயம் ஸ்டார்க் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடும். ராபர்ட் பராத்தியன் இறந்ததும் சர்சி ஃபேமிலி தான் அந்த அயன் த்ரோன் ஆள்வாங்க. அதனால இந்த ஸ்டார்க் ஃபேமிலியை சித்திரவதை பண்ணி, அதாவது ஒரு குடும்பத்தை என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதோ ராஜ்யத்தை கடத்துவாங்க, அவங்க படை வீரர்கள்லாம் கொண்டுடுவாங்க. அந்த லார்ட் ஸ்டார்க், அந்த ஸ்டார்க் ஃபேமிலி ஹெட்டை வந்து அவங்களோட அப்பாவை கொன்றுவார் தலையை வெட்டி. அவங்க அப்பா இறந்ததும் இந்த ராபர்ட் ஸ்டார்க், கேட்லின் ஸ்டார்க் அவங்க ஃபேமிலி எல்லாருமே அதாவது வேறு நாட்டுக்கு ஓடிடுறாங்க. எப்படியோ நம்ம தப்பிச்சு இவரை திரும்ப ரிவெஞ்ச் பண்ணணும், படையை உருவாக்கி இந்த கிங்டம் நம்ம கைப்பற்றணும், பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ராபர்ட் ஸ்டார்க் வந்து ஒரு படையை திரட்டிடுவார், மூணு போரில் வெற்றி பெற்றுவார். அந்த லானிஸ்டர் ஃபேமிலியை தோக்கடிக்க இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்பார். பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லானிஸ்டர்ஸ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த ராபர்ட் ஸ்டார்க், கேட்லின் ஸ்டார்க் அவங்க எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. கடைசியில் ஸ்டார்க் ஃபேமிலியில் வந்து ஒரு நிறைய முக்கியமான நபர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க, கொண்டுடுவாங்க நிறைய பேரை. பட் சில பேர் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க, அவங்க பொண்ணு, இன்னொரு பையன், ரெண்டு பசங்கள் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. அதே சமயம் நம்ம இன்னொரு பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா அயன் த்ரோனை, டர்கேரியன். அவங்களோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் நாடு கடத்திடுவாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த டர்கேரியன் கேல் ஒருத்தர் வந்து எப்படி ஒரு கிங்டம் உருவாகிறா, எப்படி அதை ரூல் பண்ணுறா, எப்படி அடிமைகளை ஒழிக்கிறா, டிராகனை எப்படி பெற்றெடுக்கிறா அப்படின்றதையும் அதையும் லைனாக காட்டிகிட்டே வருவாங்க. நம்ம இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கணும். கேஸ்டல் பிளாக்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே நைட் வாட்சஸ் அப்படின்னு ஒர்க்கர்ஸ்னு சொல்லி அந்த வால், பெரிய வால் இருக்கும், அந்த வால் தாண்டி யாரும் வராத மாதிரி பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இதில் ஜான்ஸ்னோ அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்க் ஃபேமிலியோட ஃப்ரெண்டு, அதாவது ஸ்டார்க் ஃபேமிலி கூடயே இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் அவர் வந்து கேஸ்டல் பிளாக்ல வந்து ஒர்க் பண்ண போயிடுவார். அங்கே பிளட்ஜ் எடுத்துக்கிட்டு நான் இந்த கேஸ்டல் பிளாக்காக நான் என்ன உயிரியை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதே சமயம் அந்த டர்கேரியன்கள் வந்து மூணு டிராகன்களை பெற்றெடுத்துருவா, ஒரு படையவும் பெற்றுருவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நான் அடிமைகளிலிருந்து நான் விளக்குறேன், உங்களுக்கு விளக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படையை தன்கு வயப்படுத்தி, அவள் மெரின் எகிப்த் அப்படின்னு ஒரு டூ கிங்டம்ஸை அவள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா. நல்லாவே இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கிறது, அந்த டிராகன் சீன்ஸ், அவங்களோட படை வீரர்கள் சீன் எல்லாமே செம்மையாக இருக்கும். பட் அங்கேயும் கிளர்ச்சி நடக்கும். அந்த குயினுக்கு எதிரானவங்க அப்பப்போ வந்து கிளர்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது நிறைய பேர்த்து கொல்லுவாங்க, குயினையே கொல்ல வருவாங்க. இப்போ அந்த கேஸ்டல் பிளாக் அந்த சீனுக்கு வருவோம். இப்போ இவங்க வந்து அந்த நைட் வாட்ச் அப்படின்றதுக்கு ஒரு ரவுண்ட் மாரி போவாங்க, அந்த வால் தாண்டி. அந்த ஆண்டு யாராவது இருக்காங்களா, எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் போவாங்க நைட் வாட்சுக்கு. அதில் ஜான்ஸ்னோவும் போவார். பட் ஒரு ஆப்போசிட் வைல்டிங் டீம் வந்து இவங்க அட்டாக் பண்ண வருவாங்க, இவங்க எல்லாரையும் கொன்றுவாங்க. நம்ம நைட் வாட்ச் டீம் வந்து எல்லாரையும் கொன்றுவாங்க. பட் நம்ம ஜான்ஸ்னோ என்ன பண்ணுவார்னா, ஒரு பொண்ணு வந்து தப்பிச்சிருவா, அவளை துரத்திட்டே ஓடும்போது இவங்க டீமை விட்டு பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா அது பனி பிரதேசம் இல்லைங்களா, அந்த பனியில் வந்து எதுவுமே தெரியாது, கத்துனாலும் கேட்காது. அந்த பொண்ணு வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த வைல்டிங்ஸை நம்ம ஜான்ஸ்னோ அழைச்சிட்டு போயிடுறா. அங்கே போயிட்டு ஜான்ஸ்னோ வந்து அந்த வைல்டிங்ஸில் ஒருத்தராக மாறிடுறாரு. அந்த வைல்டிங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட படையை வந்து இந்த வால் மேலே ஏற சொல்லுவாங்க. அதாவது கயிறு கட்டி ஏறி அந்த வாலை தாண்டி அந்தான்னு போயிட்டு, நீங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணி விடுங்க, நாம் இந்தான இந்த படையை வச்சு நம்ம இவங்களெல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்டிங்ஸில் வந்து ஜெயின்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஜான்ஸ்னோ அந்த டீமில் தான் இருப்பார். அந்த குறிப்பிட்ட படையில் அவங்க ஏறி அந்தான்னு போயிடுவாங்க. போயிட்டு இந்தாண்டு அழிக்க வரும்போது நம்ம ஜான்ஸ்னோ வந்து, அதாவது அவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி, பட் இவர் வந்து அதுக்கு தான் பிளட்ஜ் எடுத்திருக்காரு, இந்த கிளாஸ்டில் பிளாக் எப்படியோ நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பட் நடிப்பார், உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தாண்டு அழிக்க வந்ததும் இவர் தனியாக பிரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்தமாரி நம்ம படையை அழிக்க வராங்க, பிளாக் வாலை அழிக்க வராங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவார். பட் அங்கே இருக்கிறவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்ததும் அப்படியே நிறைய படை வீரர்கள் இருப்பாங்க வாளுக்கு, அந்த நிறையா வந்ததும் இவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியாது. ஜெயின்ஸு யானைகள் வச்சு அந்த கேட்டை உடைக்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு யாருக்குமே நம்ப மாட்டாங்க, ஜான்ஸ்னோ சொன்னதை நம்பி இருக்க மாட்டாங்க.
பட் ஜான்ஸ்னோ சொன்னது உண்மையாயிடும். பட் ஆனால் அந்த ஜான்ஸ்னோவோட கமெண்ட்ரால அந்த சில வீரர்களோட முயற்சியால் அந்த ஒயில்டிங்ஸை போர்லேருந்து அந்த ஒயில்டிங்ஸை வந்து தோக்கடிச்சிருவாங்க. நிறைய பேர் கைப்பற்றி கொன்னுடுவாங்க. அவங்க வாழை வந்து தகர்க்க முடியாமல் பண்ணிடுவாங்க. ஜெயிச்சிருவாங்க இவங்க வந்து கேஷல் பிளாக் வந்து ஜெயிச்சிருவாங்க. கேஷல் பிளாக் அந்த போரில் ஜெயிச்சதும் அதுக்கப்புறம் ஒரு ஓட்டெடுப்பு நடக்கும். எதுக்காகனா லார்ட் கமாண்டர் அடுத்தது யார் அப்படின்னு நடக்கும். அதில் வந்து நம்ம ஜான்ஸ்னோ வந்து ஜெயிச்சிருவார். அவர் லார்ட் கமாண்டராக மாறிடுவார். அவர் லார்ட் கமாண்டராக மாறின பார்த்துக்கு அவர் ஒரு முடிவு இருப்பார். என்னன்னா ஒயில்டிங்ஸும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்கள இருந்தாலும் நம்ம அலோவ் பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த பணியில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஒயில்டிங்ஸ் நாட்டுக்கு போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை அழைச்சிட்டு வர போவார். பட் அங்கே தான் அந்த கதையோட மெயின் வில்லன் இந்த ஒயிட் வாக்கர்ஸ் அப்படின்றவங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே அதை மெயினாக காட்டியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு சீனில் காட்டுவாங்க ஒயிட் வாக்கர்ஸ்னா என்ன அப்படின்றது. ஒயிட் வாக்கர்ஸ்னால் என்னென்னா அவங்க ஒரு பணியால் உறைந்த மனுஷங்க, இறந்த மனுஷங்கள். அவங்க வந்து ஈஸியாக கொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு கிங் இருக்கான், அவனும் அவனுக்கு அந்த பவர் இருக்குது. இறந்த மனிதர்கள்லாம் ஒயிட் வாக்கர்ஸாக மாற்றுற பவர் இருக்குது. ஒயிட் வாக்கர்ஸ் வந்து இந்த மனுஷங்கள் படையை விட அது 3-4 மடங்கு அது பெரிய படையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து போட்டில் வந்து அதாவது இந்த வாளுக்கு அந்தான மக்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த ஒயிட் வாக்கர்ஸ் வந்து தாக்குதல் நடத்துவாங்க. அப்போ தான் ஜான்ஸ்னோ தெரிஞ்சுக்குவார் நமக்கு வந்து இவர்கள் இந்த ஒயில்டிங்ஸ் ஆபத்து இல்லை, இந்த ஒயிட் வாக்கர்ஸ்கிட்ட இருந்தால் நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த வால்ஸ் இருக்குது, எப்படியாச்சும் இதை நம்ம எல்லா நாட்டுக்கும் தெரியப்படுத்தணும், இதுதான் நமக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு இவர் தெரியும் இவர் நினச்சிக்குவார். எல்லாருக்கும் போய் இன்ஃபார்ம் பண்ணுவார். பட் அந்த வால் உள்ள நாட்டுக்குள்ளே வந்து அந்த கட்ட பஞ்சாயத்து அரசியல் அது இது நடந்துட்டு தான் இருக்கும். அந்த ஸ்டானிஸ் ஃபேமிலி, போல்டன் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ரெண்டு ஃபேமிலி இருக்கும். ஸ்டானிஸ் வந்து ஒரு சூனியக்காரி பேச்சை கேட்டு அவர் படையை இழந்து அவர் ராஜ்யத்தையே இழந்துருவார். இந்த போல்டன் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கொஞ்சம் இதாக இருப்பாங்க, ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லானிஸ்டர் ஃபேமிலி அது சின்ன பின்னமாயிடுவாங்க. அவங்க வந்து அடுத்த ஃபேமிலியை நிறைய கொள்ளுவாங்க, கொடுமை பண்ணுவாங்க. பட் லானிஸ்டர் ஃபேமிலியை ரொம்ப வேதனை அனுபவிப்பாங்க. அதாவது அந்த மகன்கள் 3 பேருமே இறந்துருவாங்க. செர்சியும் ரொம்ப கொடுமைகளை அனுபவிப்பா. லாஸ்ட் அந்த 8th சீசனில் எப்படி முடிப்பாங்கன்னா அதாவது அந்த ஒயிட் வாக்கர்ஸை இந்த எல்லா கிங்டம்களும் சேர்ந்து எப்படி அழிக்கிறாங்க. நம்ம டெனரேஸ் இருக்காங்களா, அதான் அந்த மதர் ஆஃப் டிராகன் டர்கேரியன் கேர்ள்னு சொன்னாங்களா, அந்த மெரீன் கிங்டம் பண்ணுறது, அவளுடைய டிராகன்ஸ் அதாவது அந்த ஜெயின்ஸ் அது இது நிறைய மிக்சிங் பண்ணி ஒரு ஃபேண்டசி, எமோஷன், போர், துரோகம், துக்கம், மசாலா அப்படி இப்படி நிறையா மிக்சர் இருக்கும். பட் இதை சொல்ல வேண்டிய கடமை இதில் 18+ கண்டென்ட் வந்து நிறையவே இருக்கும், கொஞ்சம் பார்த்து பாருங்கள். ஸ்டோரி எண்டிங் என்னென்னா அந்த ஒயிட் வாக்கர்ஸை வந்து இந்த எல்லா கிங்டமும் சேர்ந்து எப்படி அழிக்கிறாங்க, இவங்க எப்படி மனிதர்கள் திரும்ப உயிர் வாழ்கிறாங்க அப்படின்றத தான் செமையாக முடிச்சிருப்பாங்க. இந்த மூவி டைம்க்கு ஒருத்தா கண்டிப்பாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே ஒரு மிக்சடாக இருக்கும், வார் பேஸ்டு, ஒரு மூளையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இது வேர்ல்டே 1 இருக்கிறதுக்கு வந்து ஆச்சரியப்படுறது இல்லை, அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.